21 நாள் நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 21 நாளை நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சாய் பக்தர்களுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இதனால் நிறையா பேர் வேலைவாய்ப்பு இழந்துட்டாங்க, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வீடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செய்வோம். உதவி செய்கிறோங்கிற பேரில் நீங்கள் வந்து வெளியே போய் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மளிகை சாமானோ உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸையே நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இதை நம்ம சாய்பாபா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை இல்லாதவங்களுக்கு செய்வோம். 21 நாள் வீட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு வழி இல்லை, நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க, இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்டான லைஃப்பில் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கூடயும் நம்ம பேசுகிற நேரங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. இது அதற்கான நேரங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டைகள் வர்றதுக்கான முக்கியமான காரணமே அவங்க மனம் விட்டு பேசிக்கிறதே கிடையாது. அதனால தான் மிஷின் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக பேசி தீர்க்க வேண்டியது பிரச்சனைகள் கூட பேசாமல் மனசுலேயே வச்சு வச்சு அது பெருசாகி பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஒவ்வொருத்தங்களும் மன உளைச்சலோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கோபத்தையும் குரூரத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனித சக்தியால் முடியாத விஷயத்துக்கு மட்டும்தான் சாய்பாபாவாக இருந்தாலும் மற்ற கடவுள்களாக இருந்தாலும் உதவி செய்வாங்க. நம்ம மனம் விட்டு பேசி சரி பண்ணிக்க வேண்டிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம தான் சரி பண்ணிக்கணும். இப்போ அதற்கான நேரத்தை சாய்பாபாவே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. பேசுங்க, உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத இந்த 21 நாளில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவி அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கும்போது தான் அவங்களோட குழந்தைகளும் அதை பார்த்து நல்லபடியாக வளருவாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருந்துச்சுன்னா குழந்தைகளும் நல்ல மனநிலையோடு வளர மாட்டாங்க. அவங்களுக்காகவாது நம்மளோட வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேசுவோம், ஒத்துமையாக இருப்போம், நல்ல ஒரு குடும்பத்தோடு வாழ்வோம். ஓம் சாய்ராம்.